சூதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிபனின் பாசம் பெரியதே மங்காத புகழுடன் வாழ்வோ மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிபனின் பாசம் பெரியதே மங்காத புகழுடன் வாழ்வோ மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு இந்த நாள் நம்முடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 Corinthians 3:9 ஒருவர் வாசிக்கலாம். நாங்கள் தேவனுக்கு உடல் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். இந்த கொரிந்தியர் நிருபத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தேவனுடைய சபையை எதற்கெல்லாம் ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்றால், முதலாவது தோட்டத்துக்கு ஒப்பிடுகிறார். பண்ணை என்றால் பெரிய கார்டன், சும்மா வீட்டு தோட்டம் கீரை தோட்டம் இல்லை, பண்ணையார் என்று சொல்வாங்க. பல ஏக்கரில் பயிரிட்டவர்களைத்தான் பண்ணையார் என்று சொல்வார். அதுபோல நீங்கள் தேவனுடைய பண்ணை, யூ ஆர் காட்ஸ் ஹஸ்பண்ட்ரி, சொல்லும் பெரிய பண்ணையாக இருக்கிறீர்கள். ரெண்டாவது சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய மாளிகை, யூ ஆர் காட்ஸ் பில்டிங். சின்ன ஒரு வீடுல மாளிகை என்று சொன்னால் பொதுவாக மாளிகை பெரிய ஒரு வீட்டைத்தான் மாளிகை என்று சொல்வோம். நீங்கள் தேவனுடைய பெரிய மாளிகை என்று சொல்லுகிறார். 1 Corinthians 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். அதை 6:19 சும்மா ஆலயம் என்று சொன்னால் சாதாரண ஆலயம் என்ற பரிசுத்தாவி வாசம் பண்ணுகிற ஆலயம் என்று சொல்லுகிறார். 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற உங்களுக்குள்ளே ஆலயம் என்று சொன்னால் ஒரு எம்டி ஹாலை தான் நாம் ஆலயம் என்று சொல்லுகிறோம். இப்ப ஆராதிக்க வந்திருக்கிறோம், அப்படி அல்ல. பரிசுத்தாவி தங்கியிருக்கின்ற ஆலயமாயிருக்கிறீர்கள். 3 சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தாவி தங்கியிருக்கின்ற கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். 20 கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள். யூ ஆர் காட்ஸ் பர்சேஸ்டு ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டி விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவனுடைய சொத்து, உங்களை ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை கொடுத்து மீட்டிருக்கிறார். உங்களை என்று சொன்னால் சபை நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். நாம ஒரு சைக்கிளையோ ஒரு மோட்டர் சைக்கிளையோ விலை கொடுத்து வாங்கியாட்டினா நாம தான் ஓனர், ஓனர்ஷிப் நமக்கு இருக்கு. அதுபோல நாம இந்த உலகத்தில் ஆண்டவர் விட்டு விலை போன நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் சொந்தம், வி ஆர் காட்ஸ் ப்ராப்பர்ட்டி என்று பார்க்கிறோம். இந்த 1 Corinthians 12:27 யூ ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், நீங்கள் தேவனுடைய
சரீரமாகவும் தனித்தனி அவயவங்களாக இருக்கிறீர்கள். யூ ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், யூ ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் தேவனுடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படும். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு விசுவாசிகளும் இதற்கு சமம். குறிப்பாக சபையை இந்த இடத்திலே தேவனுடைய தோட்டத்துக்கு ஒப்பிட்டிருப்பதை நாம் சற்று தியானிக்க விரும்புகிறோம். தேவனுடைய சபையை தோட்டத்துக்கு ஒப்பிட்டு சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலர் குறிப்பிடுவதை பார்க்கும். நீங்கள் தேவனுடைய பண்ணை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் எனக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அது இஸ்ரவேல் ஜனங்களே. ஏசாயா 5:7 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், 5:7 வாசியுங்கள், சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. இன்றைக்கு மீட்கப்பட்ட தேவனுடைய சபைதான் அவருடைய தோட்டமாய் இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய தோட்டமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்வதை பார்க்கும் போது அவர்கள் திராட்சை தோட்டம் என்று சொல்வதை பார்க்கிறோம். சபை தேவனுடைய தோட்டம். ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுடைய மகிமைக்கென்று தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட நீதியின் விருட்சகங்கள் என்று சொல்லலாம். எவ்ரி பிலீவர்ஸ், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனுடைய தேவனாலே தேவனுடைய தோட்டத்தில் நாட்டப்பட்ட தேவனுடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சயங்கள் என்று சொல்லலாம். Each believer is the tree of the righteousness planted of the Lord that he might be glorified. அவர் மகிமைப்படுவதற்காக அவருடைய மகிமைக்காக நாட்டப்பட்ட நீதியின் விருட்சயங்கள் என்று ஏசாயா 61:3 கடைசி பகுதி வாசிங்க. அவர்கள் கர்த்த தமது மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீதியின், அப்ப அவருடைய மகிமைக்கென்று கர்த்தர் நாட்டின நீதியின் விருட்சகங்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 104:16 கர்த்தருடைய விருட்சகங்கள் சாரத்தால் நிறைந்திருக்கும். கர்த்தர் நாட்டின லீபனோனின் கேதுரு மரம் என்று சொல்லப்பட்டு கர்த்தருடைய விருட்சகங்கள். We are called the plants of God. தேவனுடைய மரங்கள், தேவனுடைய விருட்சகங்கள். யார் சொல்லுங்க? தேவனுடைய மரம். இப்போ ரோட்டு ஓரங்களில் சில மரங்களுக்கு நம்பர் போட்டிருப்பார்கள், கவர்மெண்ட் நம்பர் போட்டிருக்கோம். இது அந்த அது கவர்மெண்ட்டுக்குரிய மரம், அதை தனியார் பார்ட்டிகள் வெட்டக்கூடாது, ஒரு சீல் போட்டிருப்பாங்க. அதுபோல நாம் கர்த்தருடைய விருட்சகம் என்று அழைக்கப்படுகிற அந்த 104:16 கூட வாசிங்க. கர்த்தருடைய விருட்சகங்கள் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். கர்த்தருடைய விருட்சகங்கள் சாரத்தால் நிறைந்திருக்கும். கர்த்தருடைய விருட்சம் சொன்னா ஏதோ பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு மரத்தை போல இருக்க, கர்த்தருடைய விருட்சம் சாரத்தால் நிறைந்திருக்கும், புஷ்டியா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் நாட்டின விருட்சகத்திற்கு அவர் செய்ய வேண்டிய எந்த குறையும் வைக்காமல் நல்லா போஷிப்பார். அதனால அது சாரத்தால் நிறைந்திருக்கும். சில தோட்டத்தில் நாட்டியிருப்பார்கள் செடிகளை, சரியா தண்ணி பாய்க்க மாட்டார்கள், சரியா உரமிட மாட்டார்கள். அது கிரீனா இருக்கக்கூடியது மஞ்சளாய் மாறிவிடும், பழுப்பு நிறத்தில் காணப்படும், அது செழிப்பா இருக்கார். கர்த்தருடைய விருட்சகங்கள் சாரத்தால் என்ன செய்யுமா? நிறைந்திருக்கும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க, உன்னத பாட்டின் புஸ்தகம் 4:12 என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். என்ன தோட்டம்? அடைக்கப்பட்ட. மை ஸ்பௌஸ், மை என்கேஜ்டு வைஃப்,
இஸ் என்க்ளோஸ்ட் கார்டன். என்னுடைய மனவாளி, என் சகோதரி அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொன்னால், தேவன் தன்னுடைய சபைக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். அடைக்கப்பட்ட, there is a safeguard for the planted trees in his garden. ஆண்டவர் தம்முடைய சபைக்குள்ளே ஏன் நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறார்? ஒருவர் ரட்சிக்கப்பட்டால் உடையா சபைக்குள்ளே வந்து ஆண்டவர் கொண்டு சேர்க்கிறார் என்றால் ஒரு பர்பஸ் இருக்கிறது. பொதுவாக நாம் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக we were slave to sin and devil. கடவுளை ஏற்றுக்கொண்ட போது பாவத்தை விட்டு, பிசாசினுடைய ஆளுகை விட்டு, நாம பின்பற்றி வந்த பாரம்பரியங்களை விட்டு விலகி வந்திருக்கின்றோம். நாம் ஒரு நியூ கிரியேஷன். ஸோ ஆண்டவரிடத்தில் வந்தபடியினாலே நம்முடைய பழைய ஓனராகிய சாத்தான் நம்மை எப்படியாயில் திரும்ப தன் பக்கம் இழுப்பதற்கு பல நெருக்கடிகளை நமக்கு கொடுப்பான். நமக்கு மாம்சத்தின் சோதனைகள் வரலாம், பாவத்தின் சோதனைகள் வரலாம், பலவிதமான துர்போதனைகள். அதான் ரொம்ப டேஞ்சரஸ் டூல் தட் சாத்தான் using against God's people. பாவத்தை விட துர்போதனை ரொம்ப டேஞ்சரஸ். துர்போதனைகளை அவன் நமக்கு எதிராக, இயேசு கடவுள் அல்ல, இயேசு பிசாசு, இயேசு எங்க சிலுவையில் மரித்தார், இப்படிப்பட்ட போதனைகள் மட்டுமல்ல, கிறிஸ்துவை சொல்வது போல் நிறைய துர்போதனைகளை சாத்தான் பரப்புவான். இது எதுக்காக என்றால், நம்மை ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தை விட்டு பிரிப்பதற்கு நமக்கு எதிராக பல யுத்தங்களை பிசாசு தொடுப்பான். A believer faces continual attack from Satan, lust, world, false prophets and false teaching. இதெல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். அப்ப இதுகளுக்கெல்லாம் நாம விலக்கி காக்கப்படணும்னா நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவை. We need a safeguard place. அதுக்காகத்தான் தன்னுடைய தோட்டத்துக்குள்ளே, தோட்டத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, ஸ்தோத்திரம், என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டம், you are enclosed garden என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை இந்த உலக அசுத்தங்களுக்குள் நாம் திரும்பவும் சிக்கி கடவுளை விட்டு விலகி போகாதபடி, துர்போதனைகளால் வஞ்சிக்கப்படாதபடி காக்கப்படுவதற்காக அவர் தம்முடைய திருச்சபையாகிய தோட்டத்தில் நம்மை கொண்டு நாட்டி இருக்கிறார். கடந்த வாரத்தில் ஒரு வாலிப தம்பி அழுதான். ஒன்ஸ் அப்பான் டைம் அவர்களை குறித்து நீண்ட காலமாக தெரியும், திருமணம் ஆவதற்கு முன்பாகவே தெரியும். திருமணமாகி குழந்தை வந்து, ரெண்டு ஆண் குழந்தைகள், நல்ல கடவுளை சேவித்தார்கள். நாங்கள் நடத்தி கொண்டிருந்த ஆலயத்திற்கு வந்தார்கள். வந்த காலங்களில் அவர்களுக்கு வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஆச்சரியமான பரிகாரத்தை கொடுத்தார். நாங்கள் ஒரு பிரச்சனை என்றால் அடுத்த நிமிஷத்தில் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுவோம், ஆலோசனை கொடுப்போம். பின்பு ஏதோ ஒரு சூழ்நிலையில் சபைக்கு வராமல் நின்று விட்டார்கள். எங்கேயோ போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லி போனார்கள். இப்போ நாங்களும் எங்களுடைய கண்காணிப்பை விட்டு அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அந்த குடும்பங்களுக்குள்ள நிறைய புயல் காற்று. இப்போ அப்பா எங்கே இருக்கிறாங்கன்னு மகனுக்கு தெரியாது, அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு மகனுக்கு தெரியாது. அந்த மகன் கடந்த வாரத்தில் அழுகிறான், பாஸ்டர் எங்கள் அப்பா அம்மா உங்கள் சர்ச்சுக்கு வந்திருப்பாங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்படி அனாதையாய் அலைந்து கொண்டிருக்க மாட்டோம். நான் நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டேன். எங்களிடத்தில் வரும்போது அந்த சின்ன பையன் ஒரு ரெண்டு இங்கே பிறந்து வளர்ந்து எல்லாமே தெரியும். இன்றைக்கு அந்த குடும்பம் அப்படியே சீர்கட்டு அழிந்து போய்விட்டது. எத்தனை விதமாக அந்த பல என்ன சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை. இப்படி ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். ஆண்டவர் நம்முடைய பாதுகாப்புக்காகத்தான் சபையில் கொண்டு வந்திருக்கிறார். அதனால் சபையை விட்டு விலகக்கூடாது, சபை ஐக்கியத்தில் நிலைத்திருக்கும். சிலர் சபைக்கு வருவார்கள், சபைக்கு
தங்களால் முடிந்ததை செய்வார்கள். மறு காரியம் மறு விஷயத்தில் ஊழியங்களுக்கு எதிரான காரியங்களை செய்வார்கள். அப்படிலாம் இருக்கக்கூடாது. சபை என்பது தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டில் நாம் நிலைத்திருக்கிறோம். தேவனுடைய தோட்டம். நாம அதுல ஒரு தொட்டி செடியாக அல்ல, தோட்டத்தில் நாட்டப்பட்டு இருக்கிறோம். தாவீது என்ன சொல்றாரு? தாவீதையும் தோபேக்கையும் ஒப்பிட்டு சங்கீதம் 52 சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு பேருமே தேவாலயத்துக்கு வந்தார்கள். தாவீது சொல்லுகிறார், நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஆசாரியரை தேடி தாவீதும் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். அதே தேவாலயத்துக்கு யார் வந்திருந்தா? தோவேக்கு வந்திருந்தான். தோவேக்கு யார்? சவுளுடைய மிருக ஜீவன்களுக்கு, அதாவது ஆடு மாடுகளை, அந்த அந்த செப்பேடுகளுக்கெல்லாம் அவன்தான் கேப்டன். ஆடு மாடுகள் பெரிய மந்தை இருக்கு, அதுகளுக்கெல்லாம் மேய்ப்பர்களுக்கெல்லாம் தலைவர் தோவேக்கு. அவனும் ஆலயத்துக்கு வந்திருந்தான், ஆனால் அவன் தான் ஆசாரியர்களையும் கொலை செய்தான். தோவேக்கு ஆலயத்துக்கு வந்தான், ஆனால் அவன் ஆலயத்தில் நாட்டப்படல. நான் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏன் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட மரங்கள் செழிக்கிறது என்றால், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு கர்த்தரால் பராமரிக்கப்படுகிறது. அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையிலும் தேவனுடைய தோட்டம் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய தோட்டத்தில் நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள். இந்த வார்த்தை முன்னிட்டு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுக்கும் தேவ கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் அல்ல பிதாவே.